ஒன்று. சக்சஸ். நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். போனை காதில் வைத்திருந்த ஹரிஷுக்கு தான் கேட்டதை நம்ப முடியாமல் ஒரு கணம் மூச்சு முட்டியது. 100% கன்ஃபார்ம் சார். நீங்க திரும்பவும் பணக்க ரைட்டிங்க. அழுத்தமான குரலில் சொன்னார் மறுமுனையில் இருந்தவர். ஆனா இது எப்படி நடந்துச்சு? ஹரிஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பென்குயின் கம்பெனில நீங்க பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ உங்க ஃபேமிலியோட மொத்த சொத்து மதிப்பை விட உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட அளவு அதிகம். இந்த மாதிரி கரெக்டா டெசிஷன் எடுத்து ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணதை நினைச்சு உங்க தாத்தா ரொம்ப பெருமைப்படுவார்னு நினைக்கிறேன் என்று ஆப்போசிட் சைடில் இருந்த அந்த பேங்க் மேனேஜர் கூறினார். அதை கேட்டு உதட்டை அழுந்த கடித்த ஹரிஷ், எனக்கு அப்படி தோணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்வெஸ்ட்மெண்ட்னால எல்லாத்தையும் நான் இழந்தப்போ என்னோட தாத்தா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதான் உங்களுக்கே தெரியுமே என்றார். சார், நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம். சொல்ல போனா இது ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். நாம பொறுமையா காத்திருந்தா நாம இழந்ததை விட ரொம்பவே அதிகமா அடையலாம். ஏன், திடீர்னு ஒரே நைட்ல பெரிய சாம்ராஜ்யத்துக்கே நீங்க கிங் ஆகலாம். அவனை சமாதானப்படுத்துவது போல கூறினார் மேனேஜர். அறையில் தனியாக அமர்ந்திருந்த ஹரிஷ் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு, இந்த நியூஸ் எங்க ஃபேமிலிக்கு தெரியுமா என்று கேட்டான். இன்னும் இல்ல. ஆனா இது தெரிஞ்சா உங்க தாத்தா உங்களை ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணுவார். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்போதைக்கு அபிஷியலா நம்ம ஸ்டேட்டோட பெரிய பணக்காரரே நீங்க தான். அந்த மேனேஜர் கூற மெதுவாக சிரித்த ஹரிஷ், அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்ப என்கிட்ட மொத்தமா எவ்வளவு பணம் இருக்கு என்று ஆர்வத்துடன் கேட்டான். அப்போது சரியாக அந்த வீட்டின் ஹாலில் இருந்து ஒரு சிறுசிறுப்பான குரல், ஏய் விட்டி ஆபீசர், எங்க போய் தொலைஞ்ச? இன்னும் இங்க எத்தனை வேலை பாக்கி கிடக்கு என்று கத்துவது அவனுக்கு தெளிவாக கேட்டது. இதோ வர, அவசரமாக பதிலளித்த அவன் செல்போனை திரும்பவும் காதில் வைத்து, இப்ப நான் உடனே போயாவணும். இந்த மாதிரி குட் நியூஸ் சொன்னதுக்காக என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்க இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். அஃப்கோர்ஸ் சார், பிளீஸ் கிவ் மீ ஆர்டர்ஸ். எந்த ஹெல்ப் இருந்தாலும் கண்டிப்பா செய்யறேன். மேனேஜர் உறுதி அளித்தார். பிளீஸ் இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. இப்போதைக்கு நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சொல்ல. ஓகே சார், ஷோர், எனக்கு புரியுது என்றார் மேனேஜர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கான்பிடென்டான சிரிப்புடன் போனை வைத்துவிட்டு எழுந்த ஹரிஷ் தனது ஹேண்ட் டவலை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்றான். கிச்சனில் சிங்கின் முன் நின்று கைகளை கழுவி கொண்டிருந்த அவருடைய மாமியார் திலகாவின் முகம் இறுகி போய் பார்க்கவே கொடூரமாயிருந்தது. ஹரிஷ் உள்ளே வரும் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த திலகா, பரவாயில்லையே, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்ட. என்ன, இங்க கிடக்கிற பாத்திரம் எல்லாம் அதுவா கழுவிக்குமா என்று கோபமாக கேட்டார். முகத்தில் கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பை கொண்டு வந்த ஹரிஷ், சாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திரம் கழுவும் போது என் மேல தண்ணி சிந்திருச்சு, அதான் ட்ரெஸ் மாத்திட்டு வரலான்னு ரூமுக்கு போனேன். வேகமா மாத்திட்டு வந்து மிச்ச பாத்திரத்தையும் கழுவிடலான்னு நினைச்சேன் என்று கூறினார். ஓ, அந்த எண்ணம் உனக்கு இருந்தா சந்தோஷம்தான். 2 வருஷமா எங்க வீட்டுல ஒரு பே பண்ணாத கெஸ்டா தான் வாழ்ந்துட்டு இருக்க. அட்லீஸ்ட் இதையாவது நீ செய்யலாம், அதனால ஒண்ணு நீ குறைஞ்சு போயிட மாட்ட. அவனை ஏளனமாக பார்த்து கொண்டே கிண்டலாக கூறினார் திலகா. உதடுகளை கடித்து பொங்கி வந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய ஹரிஷ், இங்க தங்கி இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்கறேன். இந்த 2 வருஷத்துல இந்த வீட்டுல எத்தனையோ ரிப்பேர் வேலைகளை வெளியில இருந்து ஆள் கூப்பிடாம நானே செஞ்சிருக்கேன். ஆனா இதை பத்திலாம் இப்ப பேச முடியாது. அது தேவையில்லாம சந்தனாவை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் டேர்ம் சரியில்லை. இதுல அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பிரச்சனை பண்ணா ஏற்கனவே என்னை வெறுத்துட்டு இருக்கிறவங்க எங்களோட உறவை மொத்தமா அத்து விட்டுருவாங்க என்று நினைத்து கொண்டான். அதன் பிறகு தன் மாமியாரிடம் திரும்பி, ஆமாங்கத்த, நீங்க எனக்கும் சந்திராவுக்கும் நிறையவே செய்றீங்க. அதுக்கு பதிலுக்கு என்னால செய்ய முடிஞ்சது இந்த மாதிரி வீட்டு வேலையில ஹெல்ப் பண்றதுதான். இதோ இப்பவே நான் அதை செஞ்சு முடிச்சிடறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன் என்று முடிந்தவரை பணிவாக கூறினார். முடிஞ்சா நீ கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். எங்க சந்தனாவை கல்யாணம் பண்ண எத்தனை பேர் கியூல நின்னாங்கன்னு உனக்கே தெரியும். ஆனா என்ன காரணமோ தெரியல, அவ உன்னை சூஸ் பண்ணிட்டா என்று திலகா சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் பேசிய போன் காலை பற்றி நினைத்தான் ஹரிஷ். கண்டிப்பாத்த, அவ மேல நான் வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்கிறதுக்காகவே நான் ஒரு வேலைக்கு போக போறேன். நீங்க வேணா பாருங்க, சந்தனாவுக்கு நான் தகுதியானவன் தான் கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுவேன். இதை நான் ஒரு ப்ராமிஸாவே செய்யறேன் என்று கான்பிடண்டாக கூறினான். நீ சொன்னதுல எனக்கு முழுசா நம்பிக்கை இல்ல. உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி எங்க பொண்ணுகிட்ட கம்பல் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அவ ஒரு தடவை முட்டாள்தனமா முடிவெடுத்தது போதும்னு நினைச்சுதான். ஏன்னா அவ உன்கூட கல்யாணத்துக்கு முன்னாடி பிரினப்ஷியல் அக்ரிமெண்ட் போடாம விட்டுட்டான். எங்க பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன். அவளோட புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக அவ உன டைவோர்ஸ் பண்ணா அதுல பாதி பணம் உனக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னுதான் கடுகடுப்பான முகத்துடன் கூறினார் திலகா. அத்த, கண்டிப்பா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். உங்க பொண்ணு நான் ரொம்ப லவ் பண்றேன். நான் சொல்றத இப்ப நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே புரிய வரும் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் திலகாவின் முகம்
கொஞ்சம் மென்மையாக மாறியது. இப்படி நான் சொன்னேன்னு தெரிஞ்சா என்னோட புருஷனை கொன்றுவார், பட் நீ சொன்னதை செய்வேன்னு ஒரு ஓரத்துல நான் நம்புறேன் என்று கூறினார். தேங்க்ஸ் சொன்ன ஹரிஷ் திலகாவை தாண்டி சிங்கிற்கு பக்கத்தில் போனான். ஒரு சிரிப்புடன் அதற்குள் கிடந்த தட்டை எடுத்தவன், இப்போ நான் இந்த பாத்திரம் கழுவுற வேலையை பார்க்கிறேன் என்றார். ஒரு கால் மணி நேரம் கழிய பாத்திரங்கள் மொத்தத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டு தன்னுடைய வாட்சை பார்த்தான் ஹரிஷ். ஓ, மணி 5 ஆயிடுச்சா? அப்படின்னா சந்திரன் இன்னாரும் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கைகளை துடைத்து விட்டு வெளியே வர ஹாலில் இருந்து டிவி சத்தம் கேட்டது. ஒரு பெரிய மூச்சை எடுத்து விட்ட ஹரிஷ் மெதுவாக அங்கு சென்றான். வெல்கம் ஹோம் பேபி, ஹரிஷ் தன்னுடைய மனைவியை பார்த்து சிரித்தவாறு சொன்னான். அவனுக்கு முன்னால் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை திரும்பி பார்த்து கையசைத்தாள். சந்தனாவுடைய பிரைட்டான கண்களையும் கவர்ச்சியான உதடுகளையும் பார்த்த ஹரிஷ், இவளை ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் என் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. சந்தனா உண்மையிலேயே ரொம்ப அழகானவதான், ஆனா அதுக்காக மட்டும் நான் அவளை லவ் பண்ணல. நான் பார்த்ததுலயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கோல் ஓரியன்ட் பொண்ணு இவதான். இல்லாட்டி இந்த சில வருஷங்கள்ல ஒரு கம்பெனியோட அசிஸ்டன்ட்ல இருந்து சேர்மேன் வரைக்கும் அவளால் வளர்ந்துருக்க முடியாது. உண்மையிலேயே அவ சூப்பர் தான் என்று நினைத்தான். ஹாய் ஹரிஷ் என்று வேறொரு குரல் கேட்க அது யார் என்று பார்க்காமலேயே ஹரிஷுக்கு புரிந்தது. ஹாய் தர்ஷினி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தன் மனைவியின் உயிர் தோழியை பார்த்து நட்பாக சிரித்தான் ஹரிஷ். சந்தனாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த தர்ஷினி அவனை பார்த்து கிண்டலாக நை ஷர்ட் என்றாள். உடனே குனிந்து பார்த்த ஹரிஷ் தன்னுடைய சட்டையில் திரும்பவும் கரையாகி விட்டதை கவனித்தான். லேசாக முகம் சிவந்தவன், நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அதான் என்று பதிலளித்தான். சோ கியூட், எங்க வீட்டுலலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாங்க தனியா சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கோம் என்று ஒரு மாதிரியான டோனில் கூறினாள் தர்ஷினி. அவளை திரும்பி பார்த்த சந்தனா, எல்லாரும் ஒன்ன மாதிரியே வசதியான வீட்டுல பிறக்க முடியாது தர்ஷினி, சில பேரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஷை பார்த்து பேச்சை தொடர்ந்தாள். அதுலயும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கான பலன் கிடைக்கும் போது உண்மையிலேயே அது நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருக்கும் சொன்ன சந்தனா அவனை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தாள். பதிலுக்கு கண்ணடித்த ஹரிஷ், என்னோட பாஸ்ட பத்தி இவகிட்ட சொல்லாததுக்கு நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஒருவேளை நடந்த எல்லாத்தையும் நான் விளக்கமா எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கலாம், பட் இந்த சிச்சுவேஷன்ல அவகிட்ட சொல்றது ரொம்ப லேட்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் ஆக போகுது. ஆனா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற பணக்கார குடும்பம் ஒன்றுல பிறந்தவன்னு இன்னும் சந்தனாவுக்கு தெரியாது. என்னோட பணத்துக்காக அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா எங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுற அன்னைக்கு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என்று நினைத்தபடி ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டான். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. இந்த குட் நியூஸ சொல்றதுக்காக நான் என் தாத்தாவுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆனா அது என்ன விஷயம்னு கூட முழுசா கேட்க விரும்பாத அவரு, அதுக்கு பதிலா என்னோட எல்லா பணத்தையும் நம்பிக்கையும் பென்குயின் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்காக பயங்கரமா திட்டினாரு. அப்ப அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப டிராப் ஆயிருந்துச்சு. அப்ப என்னோட தாத்தா சொன்ன வார்த்தைகளை இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியல. உன்ன நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறேன், இது கூட உன்னோட நல்லதுக்கு தானே பண்றேன், அப்பதான் நீ பணத்தோட வேல்யூ என்னன்னு கத்துக்குவேன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அவர் அதை சொல்லி இருந்தாரு. பல வருஷங்களுக்கு பிறகு அதே இன்வெஸ்ட்மெண்ட் எங்க குடும்பம் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ரிட்டர்னா கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்லயே பெரிய பணக்காரன் நான் தான். ஆனா இது எப்படி என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும்? அவ இன்னும் என்ன ஒரு வேலை இல்லாத எதுக்கும் உதவாதவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவ என்ன முழுசா நம்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சீக்கிரட்டை நான் அவகிட்ட சொல்ல முடியும் என்று தன் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை நினைத்து பார்த்த ஹரிஷ் கடைசியாக முடிவெடுத்தான். சோஃபாவில் இருந்து எழுந்து வந்த சந்தனா ஹரிஷின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டாள். ஹரிஷ், நான் உன்னை தப்பா சொல்லல, பட் தர்ஷினி சொன்னது சரிதான், உன் ட்ரெஸ் ரொம்ப மோசமா இருக்கு, நீ உடனே போய் அதை மாத்து சொன்ன சந்தனா தர்ஷினியை திரும்பி பார்த்து விட்டு, அதுவும் முக்கியமா நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாது என்றாள். தலையாட்டிய ஹரிஷ், தோ இப்பவே மாத்திரேன் சொல்லிவிட்டு தங்களுடைய ரூமிற்கு சென்றான். அன்றைய இரவுக்குள் 2வது தடவையாக ஷர்ட்டை மாத்திவிட்டு திரும்பவும் ஹாலுக்கு வந்த ஹரிஷ் தர்ஷினி சந்தனாவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு மேலே நடக்க முடியாமல் அப்படியே நின்றான். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நீ ஒரு கம்பெனியோட பாஸ், ஆனா அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு வெறும் பூஜ்யம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னும் அவன் கூட வாழணும்னு நினைக்கிற என்ற தர்ஷினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் சந்தனா. அவன் எப்பவும் இப்படி கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணப்போ அவன் ரொம்ப சார்மிங் ஆகும் கான்பிடென்ட் ஆகும் இருந்தான். இடையில அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அவன் கூட இருந்தா அவன் திரும்பவும் பழையபடி மாறுவான்னு நம்புறேன். ஏன்னா அந்த பழைய ஹரிஷை நான் ரொம்ப லவ் பண்ணேன். சந்தனாவின் குரல் மெதுவாக வெளிப்பட்டது. நீ இப்பவும் அவனை லவ் பண்றியா?
தர்ஷினியின் கேள்வி அவளை நேயராக தாக்கியது. தன்னுடைய கீழ் உதட்டை கடித்த அவள், தெரியல, சம்டைம்ஸ் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இப்ப ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த கொஞ்ச நாள்ல அவன் சுத்தமா மோசமாயிட்டான். எங்களுக்கு இடையில இருந்த ரொமான்ஸ் சுத்தமா போயிடுச்சு. இதை பத்தி நான் அவன் கிட்ட டைரக்டா பேசினா எங்க உறவுல முன்ன விட அதிகமா விரிசல் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் அவனை லவ் பண்றேன், ஆனா இதுக்கு மேலயும் நான் அவனை இதே மாதிரி லவ் பண்ணுவேனான்னு தெரியல. சந்தனா சொல்லி முடிக்க தர்ஷினி தலையசைத்தாள். சந்தனா, நீ ரொம்ப அழகானவ, நல்லவ, எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான பிசினஸ் விமன். உனக்கு கண்டிப்பா இதை விட பெஸ்டா ஒருத்தன் கிடைப்பான். நீ ஏன் டிவோர்ஸ் பண்றத பத்தி யோசிக்க கூடாது. ஒருத்தர் மேல இருக்கிற பரிதாபத்தால நாம அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்ல, தர்ஷினி அட்வைஸ் செய்தாள். நான் அவன் மேல பரிதாபப்படல, அவன் பழைய மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன். உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் இதை பத்தி பேச விரும்பல. நான் என்னோட முழு நாளையும் சின்சியரா ஒர்க் பண்றதுக்காக ஆபீஸ்ல செலவு பண்றேன். அட்லீஸ்ட் வீட்லயாவது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தனா சொல்லவும் தர்ஷினி அவளுடைய தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்தாள். சரி, இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசல. ஆனா உன் வேலையில் என்னாச்சு? நீ எப்பவும் கூட இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தெரியுது, தர்ஷினி அக்கறையாக கேட்டாள். எங்க கம்பெனிக்கு போன மாசம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதுல டேட்டாவை கால்குலேட் பண்றதுல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. எங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு திருப்தியா இல்லை. ஸோ 7 கோடி ரூபா நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் கம்பெனில இருந்து இப்போதைக்கு அவ்வளவு பணம் எடுக்க முடியாது. அதனால எனக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 4 கோடியாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதுவும் 1 வீக்குள்ள. இது மட்டும் நடக்கலன்னா என் கம்பெனி திவால் ஆயிடும். என் ஸ்டாஃப்ஸ் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சந்தனா சொல்ல தர்ஷினியுடைய கண்கள் பெரிதாக விரிந்தது. 1 வீக்ல 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒருத்தரை நீ எப்படி கண்டுபிடிக்க போற? தர்ஷினி கேட்க சந்தனாவின் கண்கள் கலங்கியது. அப்போதுதான் ஹரிஷ் அங்கு நிற்பதை கவனித்த சந்தனா அவனிடம் திரும்பி, பிளீஸ் ஹரிஷ், என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் தர்ஷினி கூட கொஞ்சம் தனியா பேசணும், நீ கொஞ்சம் இங்க இருந்து போக முடியுமா என்று கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே கேட்டாள். தன்னுடைய மனைவியின் கஷ்டத்தை பார்த்து மனதிற்குள் துடித்த ஹரிஷ், சரிம்மா, நான் நம்ம ரூமுக்கு போறேன், நீங்க பேசுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவர்களின் ரூமுக்கு வந்த ஹரிஷ், நான் கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு வேஸ்ட் ஃபெலோவை இல்ல, உண்மையான ஒரு ஆண்மகனு நான் சந்திராவுக்கு ப்ரூவ் பண்ணியே தீர்வேன். அதுக்காக நான் என்னோட சொந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறேன். முடிவெடுத்து அவன் தன்னுடைய செல்போனை கையில் எடுத்தான். அப்போதுதான் தன்னுடைய தாத்தாவின் எஸ்டேட் எண்ணிலிருந்து 10க்கும் மேற்பட்ட மிஸ்ட் கால்கள் வந்திருப்பதை கவனித்த ஹரிஷ் திகைத்தான். ஏன் தாத்தா இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காரு? இந்த 2 வருஷமா அவர் என்னை கூப்பிட்டதே இல்லையே. அவர் என்னை வீட்டு விட்டு வெளியேற்றுறேன்னு சொன்ன அன்னைக்கு லாஸ்ட்டாக அவர் கூட பேசினது. ஒருவேளை இந்த ஷேர் மார்க்கெட் சக்சஸ் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? செல்போன் ஸ்கிரீனையே பார்த்த ஹரிஷ் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அதற்குள் வாட்ஸ்ஆப்பில் அவனுடைய தாத்தாவிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்ததாக நோட்டிபிகேஷன் காண்பிக்க தயக்கத்துடன் அதை ஓப்பன் செய்து படித்தான். ஹரிஷ், நான் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன், நம்ம குடும்பத்துக்கு நீ தேவை. பென்குயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு தேவை, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நம்ம குடும்பம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும் என்று வந்திருந்த அந்த மெசேஜை முழுதாக படித்தான் ஹரிஷ். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண அதே காரணத்துக்காக ஃபேமிலியிலிருந்து என்னை வெளியே துரத்தி விட்டாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு சில நாட்கள் தான் இருந்த அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்னை சுத்தமா கழட்டி விட்டுட்டாங்க. ஆனா இப்போ அதே இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வச்சு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தாத்தா கேட்கிறாரு. இதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, பெயின்ஃபுல்லாகவும் இருக்கு. ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்து விழுந்தது. ஹரிஷ், நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம். சில தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்னால நாங்க இப்போ திவாலாகிற நிலைமையில இருக்கோம். உனக்கு கிடைச்சிருக்கிற பணத்தை வச்சு எங்களை காப்பாத்து. இந்த ஹெல்ப்பை மட்டும் நீ செஞ்சேனா, பதிலுக்கு என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம இது மூலமா நீ திரும்பவும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுவ. திரும்பவும் பழைய ஹரிஷா வாழ்றதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? அந்த கடைசி வரிகளை படித்ததும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர் திரும்பவும் பழைய ஹரிஷா மாறணும்னு ஆசைப்படுறேன் என்று சந்தனா பேசியது அவனுக்கு நினைவு வந்தது.